ரோமர் 8:9 9வது வசனம் இப்படி போட்டிருக்கு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. இப்போ இங்கே பைபிளில் இனி அடுத்து ரொம்ப கிளியரான வசனம் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். பவுல் வந்து எழுதுகிறாரு, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லைன்னா அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் ஜெனித்திருக்கிறேன், அவருடைய குடும்பத்தில் இருக்கிறேன், என்னுடைய அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவங்க, அதனால் நான் வந்து கடவுளுக்குள்ளவனாக மாற முடியும், இல்லை நானும் வந்து இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகிறவன், அதெல்லாம் வந்து இங்கே சொல்லிட்டு காரியமே இல்லை. இங்கே வந்து ரொம்ப கிளியராக கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. அந்த ஆவி தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளை என்ன செய்யுது, மரித்தாலும் பிழைக்க வைக்குது. அப்போ அந்த ஆவியை நடத்துகிற மாதிரி நாம் வாழணும். எந்த ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ ஈவன் நான் ஒரு கடவுளுடைய ஆவி இருக்கிறவனாக இருந்துக்கிட்டும் நான் என்ன செய்யலான்னா, அந்த ஆவி சொல்கிறத கேட்காம என்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு நடக்கவும் செய்யலாம். ஏன்னா எனக்கு முழு உரிமையும் அங்கே வந்து எனக்கு விடுதலை தான் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி நான் என் கிறிஸ்துவக்கிட்ட இருக்கிற ஆவி என்கிட்ட இருந்துட்டு கூட நான் வந்து அது சொன்னதின்படி, அந்த ஆவி சொன்னதின் ஆவியில் நடத்தப்படாமல் என்னுடைய சுயத்தினாலே நான் நடத்தப்பட்டு என்ன செய்யலாம், வழி விலகி போகலாம். அப்போ அப்படி போகும்போது அவங்கள பற்றி கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இனி ஒரு ரட்சிப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்காது, இதுதான் அவங்களுடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி போட்டுரு. அப்போ மனம் திரும்பியும் என்ன பண்ணுங்க, அவருடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. நீங்கள் அவருடைய இப்போ நீங்கள் வந்து கிரயமாக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்களே, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்பி அதை உணர்ந்து நீங்கள் வெளியே வாங்க, நீங்கள் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிலாம் பைபிளில் நாம் போட்டிருக்கிறத வாசிக்க முடியும். அப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஒரு சத்தியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பரலோகத்துக்கு போவாங்களா இல்லைங்களா இல்லையா இதெல்லாம் பொய் அப்படின்லாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த கன்ஃபியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உணர்ந்துடக்கூடாது. ஏன்னா பைபிளில் இங்கே ரொம்ப அழகாக போட்டிருக்கு, மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அதனால் இந்த மாம்சமும் ரத்தமும் என்ன பண்ணுது, நம்மளை விட்டு போனாதான். அப்படின்னா ஈவன் நம்ம உயிரோடு இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து இன்றைக்கி வந்தாலும் அது என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து மறுரூபப்படுத்துகிறார். அந்த மறுரூபத்தில் அந்த ரூபத்தில் தான் என்ன பண்ண முடியும், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அப்போ இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். தகுதியே இல்லாத நமக்கு இருக்கிறதுலே மோசமானவங்களாக இருந்த நமக்கு கடவுள் தந்திருக்கிற இருக்கிறதுலே பெரிய ஒரு ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். பணம் சம்பாதிச்சது, பணமும் சொத்தும் சுகமும் அதை எல்லாத்த விட இது ஒரு நித்திய நித்தியமாக இருக்கிற வாழ்வு. இதுக்காக தான் என்ன செஞ்சாங்கன்னா, ஊழியக்காரங்க நிறைய பேர், ஊழியக்காரங்கன்னா சீஷர்களாக இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, தனக்குரிய எல்லாத்தையுமே விட்டுட்டு அவரை பின்பற்றினாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதுபடி வாழ்கிறதுக்கு முற்பட்டு எல்லாத்தையுமே விட்டு போட்டு அவர்கிட்ட பின்னாடி ஓடி வந்தாங்க. என்ன காரணம்னா, அவங்க இதோடைய வேல்யூ என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது இந்த பூமிக்குரியவர்களாக நாம் இருக்கிறோன்னா பூமிக்குரியவர்களை நம்ம யோசிக்கலாம், எப்படி அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், ஆள் வந்து எதை எதையாவது செய்யலாம், இந்த பணத்தை எல்லாம் சம்பாரிச்சு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி இதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் கடவுளுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கீங்க. அந்த சிருஷ்டி எதுக்கு எங்கேக்கு உரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்துக்கு உரியது. அதான் பைபிளில் பிலிப்பியன்ஸில் போட்டிருக்கு, என்னென்னா உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களோட சிட்டிசன்ஷிப் எங்கே, அது வந்து கடவுள்கிட்ட பரலோகத்தில் இருக்குது.
அதனால் அங்கேருந்து என்னுடைய இரட்சகர் வர்றதுக்கு வேண்டி நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு மொத்தமாகவே அந்த இடத்துக்கு நம்ம கொடுப்போம். கடவுளுடைய வார்த்தையின்படி நம்ம வாழ முற்படுவோம். கண்டிப்பாக பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கை போகும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும். நன்றி.